வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் கோயிலுக்குள் இருந்து கைக்குண்டுகள் மீட்பு. இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் பரபரப்பு புகார். இனி விரிவான செய்திகள். திருகோணமலை நகரின் மத்தியில் மடத்தடி சந்தியில் அமைந்துள்ள கிருஷ்ணன் கோயிலுக்குள் இருந்து 4 கைக்குண்டுகள் நேற்று மீட்கப்பட்டுள்ளன. கோயிலின் பழிகை பொருட்கள் வைத்திருக்கும் அறையில் பாவனைக்கு உட்படுத்தப்படக்கூடிய நிலையில் காணப்பட்ட 4 கைக்குண்டுகள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. திருகோணமலை தலைமை போலீஸ் காரியாலயத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அக்காரியாலய போலீசாரினால் இவை நேற்று மீட்கப்பட்டுள்ளன. அவற்றில் FRAG SFG 87 என பெயரிடப்பட்டிருந்த போதும் அதன் அடிச்சட்ட இலக்கம் அளிக்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கடற்படை முகாமில் பணியாற்றும் வீரர் ஒருவர் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தன்னுடைய T-56 ரக துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பண்டாரவளை மிருகவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய ஒருவரை தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பிரேத பரிசோதனை இன்று இடம்பெற உள்ளதுடன் திருகோணமலை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றுள்ள நிலையில் அரசு பங்களாவை விட்டு வெளியேறும்படி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு அரசு தகவல் அளித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவுடன் ஏற்பட்ட அதிகார மோதல் காரணமாக முதலமைச்சராக பதவி வகித்து வந்த ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா தர நிர்பந்திக்கப்பட்டார். இதனையடுத்து தமிழகத்தில் காபந்து அரசு ஆட்சியில் இருந்தது. இந்த நிலையில் OPS தலைமையில் ஒரு அணியும் சசிகலா தலைமையில் ஒரு அணியும் முதல்வர் பதவியை பிடிக்கும் வகையில் ஆதரவு திரட்டி வந்தனர். இதில் சசிகலா தரப்பு அறுதி பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு தங்களுக்கு இருப்பதாக கூறி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அரசு அமைத்துள்ளது. இதனையடுத்து புதிய முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற நிலையில் சென்னை கிரீன்வேர் சாலையில் அமைந்துள்ள முதலமைச்சர் இல்லத்தை விட்டு வெளியேறும்படி பன்னீர்செல்வத்திற்கு அரசு தரப்பில் தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஆஸ்திரேலிய நாட்டுக்கு இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் அலைக்கழித்து அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார்கள் என புகார் எழுந்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடிய இலங்கை கிரிக்கெட் அணி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடர் என இரண்டையும் இழந்தது. அந்த சுற்றுப்பயணம் முடிந்து சில தினங்களிலேயே ஆஸ்திரேலியாவில் இலங்கை அணிக்கு போட்டியுள்ளதால் இலங்கை வீரர்கள் இலங்கைக்கு திரும்பாமல் தென்னாப்பிரிக்காவிலிருந்தே ஆஸ்திரேலியா புறப்பட்டார்கள். தென்னாப்பிரிக்காவின் ஜோகான்ஸ்பர்க்கில் உள்ள ஆஸ்திரேலியாவின் சிட்னிக்கு நேரடி விமானம் உள்ளது. இதில் பயணித்தால் 12 மணி நேரத்தில் போய் சேர்ந்து விடலாம். ஆனால் இலங்கை வீரர்கள் ஜோகான்ஸ்பர்க்கில் இருந்து ஹாங்காங்கிற்கு 12 மணி பயணமும் பிறகு அங்கிருந்து சிட்னிக்கு 9 மணி நேரம் பயணமும் செய்யப்பட்டு ஆஸ்திரேலியா வந்தடைந்தார்கள். இப்படி அலைச்சல் மற்றும் நேர விரயம் ஏற்படுத்தியது எதற்காக என இலங்கை வீரர்கள் நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். தனிப்பட்ட சிலரின் லாபத்துக்காக இப்படி செய்யப்பட்டதா என விசாரணை நடத்த வேண்டும் என இலங்கை வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடிடிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.